பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இத ஆட்டோக்காரர்கிட்ட கொடுத்துரு. டேய் அண்ணா, போன் எடுத்து பேசுறா. டேய் பக்கோடா, ஆ இந்த இத ஆட்டோ கொடுத்து முடிச்சு. சரிப்பா. ஹலோ, போன் எடுத்துட்டான். ஏய் பேசு பேசு அண்ணே. தெரியலையே, அண்ணன் வேற பக்கத்துல இருக்கு, பொண்ணு குரல் வேற கேக்குது, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. அண்ணா போன் அட்டன் பண்ணிட்டு பேசாம இருக்க, பேசு. இது ஏதோ ராங் நம்பரா இருக்கு போலனே. ராங் நம்பர்னா சொல்லி புரிய வைக்க வேண்டியதானே? அதான் சொல்றேன், அவங்களுக்கு கேட்க மாட்டேங்குதுனே. ஹலோ 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 ஹலோ. போன் பண்ண ஏன் கட் பண்ணிட்டே இருக்கீங்க? நீங்க எதுக்குங்க எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? நேரம் போலல, அதனாலதான். ஏங்க எனக்கு நிறைய வேலை இருக்குங்க. அண்ணன் வேற ஹோட்டல்ல இருக்காரு. என்னதான் வேணும் சீக்கிரம் சொல்லுங்க. நீங்க தான் வேணும். என்னப்பா? நான் வேணுமா? ஏனே இவ ராங் நம்பர் கிட்ட பேசுற மாதிரி தெரியலையே. ராங் நம்பர் கிட்ட பேசுற மாதிரி தான் தெரியுது. ஆமாடா, இவன் இப்படி பதுங்குறானடா. ஒருவேளை இது ஃபிகரா இருக்குமோ? என்னங்க இப்படி சொல்றீங்க? எப்பவுமே நல்லவன் தாங்க. அவ்வளவு நல்லவரா இருந்தா தெரியும் பாருங்க. எங்க பரம்பரையில யாருமே போய் சொன்னதுல அது தெரியுமா? அப்படி நான் சொல்லலங்க. அப்போ எங்க ஒலுசங்கயா? அதான் குடுத்துட்டே. ஹலோ, நான் செல்வி ஃப்ரெண்ட் பேசுறேன். சொல்லுங்க. என்ன சார், கொலுச மாத்தி கொடுத்து எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா? அய்யோ இல்லங்க. இங்க பாருங்க, நான் ஒண்ணு பொய் எல்லாம் சொல்லல, உண்மையதான் சொல்றேன். என் கொலுசு இப்போ சுத்தமா வெளுத்து போயிருக்கு. இப்ப நான் என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க. ஆசாரிட்ட குடுத்து பாலிஷ் போட்டுக்கங்க. என்னது? இல்லங்க, எனக்கு தெரியாதுங்க. எனக்கு தெரியாதுன்னு சொன்னா அப்படியே விட்டுற முடியுமா? ஒரு பவுன் தங்கம் என்ன விலை தெரியுமா? இப்ப நான் என்னங்க பண்ணணும்? அப்படி வாங்க வழிக்கு. நீங்க உடனே கிளம்பி குற்றாலத்துக்கு வரீங்க. என்னது, குற்றாலத்துக்கா? ஆமாங்க. வந்து ஏன் மாறுச்சு, எப்படி மாறுச்சுன்னு எனக்கு விளக்கம் சொல்லணும். இல்லனா எனக்கு எங்க அப்பா வாங்கி கொடுத்த ஒரிஜினல் கொலுசு வரணும். எங்க என்னால குற்றாலத்துக்கு எல்லாம் வர முடியாதுங்க. அப்ப சரி, நீங்க வரலனா என்ன, நாங்க கிளம்பி சென்னைக்கு வந்துடுறோம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். என்னடி நான் சொன்னது கரெக்ட் தானே? ஆமாங்க. பேசாம நீங்களே கிளம்பி இங்க வந்துடுங்க, இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும். என்னடா வந்து போயின்னு மொழியே சரியில்லையே. முழு சோத்துல முட்டைய மறைச்ச மாதிரி பம்புற. என்ன 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 மொழி சரியில்லை? அண்ணன் கூப்பிடுறாரு போடா. அண்ணன் கூப்பிட்டது எங்களை இல்ல, உன்னைய. போ
எங்க அப்புறமே கூப்பிடுங்க அண்ணா, இதை வந்துட்டேன். ஹலோ ஹலோ ஹலோ, வச்சுக்கார கட் பண்ணிட்டாருடி, பாவம் பயந்துட்டாரு. பேசாம உண்மை சொல்லி விட்டுலாமா? ஒருமையாருடி, அவரே உன்ன தேடி இங்க வருவாரு. அண்ணா அண்ணா, கூப்பிட்டீங்களா? வேலு, நான் பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், கடையை பாத்துக்கோ. குற்றாலத்துல என்னது? இல்ல இல்ல, குன்னூர், குன்னூர்ல இருந்து ராஜேஷ், ராஜேஷ் பேசினானே. சரி, யாரோ ஒருத்தர் எனக்கு பேங்க் டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வந்துடுறேன், கடைய பாத்துக்கோ. சரிண்ணா. உன்னை கவனிச்சுக்கிறேன்டா. பயபுள்ள ஏதோ தப்பு பண்ணுது, ஆனா சமாளிக்குது. என்னன்னு கண்டுபிடிப்போம், விட கூடாது. நல்லவேளை அண்ணன்கிட்ட ஏதோ உளறல, ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டோம். ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்களோ? முருகா, என்ன மட்டும் ஏப்பா இப்படி சோதிக்கிற? நீ உண்மைய சொல்லு, யாரா போன்ல? அதான் சொன்னேன், பாய் ஃப்ரெண்டா கேர்ள் ஃப்ரெண்டா? அவருக்கு எங்கடா பொம்பளை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்க போகுது? அவர்கிட்ட இதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு இருக்க, போய் வேலையை பாருங்கடா. கரெக்ட், மாஸ்டர் கரெக்டா சொல்றாரு. டேய், நீ இப்ப உண்மைய சொல்றியா இல்ல? ஒரு நிமிஷம், இப்ப உனக்கு என்ன விஷயம் தெரியும்? விஷயத்துக்கு வா. அது சொல்றேன், சொல்லு. நீ அண்ணன் சொல்லாத, சரியா? அப்படி வா வலிக்கு. இல்லடா, அது போன வாரம் நம்ம ஹோட்டல்ல ஒரு பொண்ணு கோல்ஸ் மிஸ் பண்ணிட்டு போச்சுல. ஆமா, அதான் நம்ம சண்முக மாமாக்கு தெரிஞ்சவங்க. ஏண்டா, அத ஒப்படைச்சாச்சடா? ஒப்படைச்சாச்சு. ஆனா இப்ப அந்த பொண்ணு போன் பண்ணி, நான் மிஸ் பண்ணது தங்க கோல்ஸ், நீங்க கொடுத்தது பித்தளை கோல்ஸ்னு சொல்லுதுரா. டேய், இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு மூஞ்ச வச்சுக்கிட்டு இப்படி ஒரு வேலையை பாத்திருக்கேடா? சரி சொல்லு, எவ்வளவுக்கு வித்த? அப்படியே போட்டா. இங்க பாரு, நான் அந்த பொண்ணு கொலுசை தாண்டா கொடுத்தேன். அது எப்படி பித்தளையா மாறிச்சுன்னா எனக்கு தெரியாது.